வெல்கம் டு சரணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காடையை இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, 1 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க, மஞ்சள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டேன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காடையில் அந்த மசாலாலாம் எடுத்து நல்லா பூசி விட்டுறலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவி விடுங்க. இதே மாதிரி நான் எல்லா காடையிலையும் தடவி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் 1/2 ஹவர் கிட்டே வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 பீஸாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். இது டீப் ஃப்ரை அப்படிங்கிறனால திருப்பி போகணுங்கிற அவசியம் கூட இல்லை, அப்படியே ஃபுல்லாக வெந்துடும், நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.